வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஆட்டு நுரையீரல் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன் நான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 2 பெரிய சீஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். ஒரு ஆட்டு நுரையீரலுக்கு நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்ச நுரையீரல் போட்டுக்கலாம். நுரையீரல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் உப்பு போடணும்னாலும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா சுண்டி வரட்டும். நுரையீரல் வறுவல் தொட்டு சாப்பிட அசம் சாதம், சாம்பார் சாதம் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது நுரையீரல். இந்தமாரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.